அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, அரச அலுவல மகன் குணமாதல். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 4, இறை சொற்றொடர்கள் 33-54 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். அரச அலுவல தம் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார், எனவேதாம் கேட்டதை பெற்றும் கொள்கின்றார். இயேசுவின் வாயிலிருந்து உம் மகன் பிழைத்து கொள்வான் என்னும் வார்த்தைகள் உதிர்ந்த நேரத்தில் அரச அலுவல மகன் நலம் பெற்றான். அரச அலுவலரின் நம்பிக்கை அருங்குறியை கண்டதால் ஏற்பட்டது அன்று, அது நிகழும் முன்னே ஏற்பட்டது, ஆண்டவரின் வார்த்தையால் ஏற்பட்டது. ஏற்கனவே அவரிடம் இருந்த நம்பிக்கை இன்னும் உறுதிப்படுகிறது, ஆளப்படுகிறது. இதுவே உண்மையான நம்பிக்கை. இது இயேசு யூதியாவிலிருந்து கல்லியாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அருள் அடையாளம். அன்பார்ந்தவர்களே, அரச அலுவலக இயேசு மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார். தனது செல்வாக்கை விட இயேசு தனது இதயத்தில் முதன்மையாக இருந்தார். தனது மகனுக்காக நம்பிக்கையோடு வேண்டுகின்றார். இயேசுவின் மீதும் இறைவார்த்தையின் மீதும் நம்பிக்கை கொண்டதால் அவர் எதிர்பார்த்தபடி தனது மகன் முழு சுகம் பெறுகின்றான். இறையியல் வல்லுநர்கள் நம்பிக்கையை அறிவு சார்ந்த நம்பிக்கை, உணர்வு சார்ந்த நம்பிக்கை, ஈடுபாடு சார்ந்த நம்பிக்கை என்று 3 வகைகளில் கூறுவர். அதில் ஈடுபாடு சார்ந்த நம்பிக்கையை இன்று நாம் உயர்ந்ததாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறோம். நமது அன்றாட வாழ்வில் ஈடுபாடு சார்ந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டு அனைவர் முன்னிலையிலும் முன்மாதிரியாக திகழ்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது நம்பிக்கை வார்த்தையினால் மட்டுமல்ல, வாழ்வால் சார்ந்து பகரக்கூடியதாக உள்ளதா? ஈடுபாடு சார்ந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நான் செயலில் வெளிப்படுத்துகின்றேனா? நான் இயேசுவின் மேல், இறைவார்த்தையின் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறை நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்து நின்று எங்களது சொல்லும் செயலும் வாழ்வும் வழிபாடும் இணைந்து செல்ல வரம் தாரும். ஆமீன்.